السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பெற்றோருக்கு கிடைக்கும் பரிசு. எவர் ஒருவர் குரானை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவருடைய பெற்றோருக்கு கியாமத்தினால ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அதன் ஒளி உலகில் சூரியனை உங்களுடைய வீட்டில் வச்சா எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்கும். குர்ஆனை ஓதி அமல் செய்தவரின் பெற்றோருக்கு இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்படுகின்றன என்றால் அவருக்கு எந்த அளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் ஊகித்து கொள்ளலாம். இவர் உலகில் உருவாவதற்கும் இவர் குர்ஆனை கற்று செயல்படுவதற்கும் பெற்றோர்கள் காரணமாக இருப்பதால் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகள் வழங்கப்படுகின்றன. ஒருவர் தம்முடைய குழந்தைகளை குர்ஆனை பார்த்து ஓது கற்றுக் கொடுத்தால் அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. இன்னும் ஒருவர் தம் குழந்தைகளை குர்ஆனை மனனம் செய்ய வைத்தால் அவர் கியாமத் நாளில் பௌர்ணமி நிலவு போன்று எழுப்பப்படுவார். அப்பொழுது அவருடைய குழந்தையிடம் நீ ஓதத் தொடங்கு என்று சொல்லப்படும். அவர் ஒரு ஆயத்தை ஓதியவுடன் அவருடைய தந்தைக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். இவ்வாறு குர்ஆனை சரீபை முழுமையாக அவர் ஓதி முடிக்கும் வரை தந்தையின் பதவி உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். மௌலவியாக ஹாபிசாவாக ஆன பின் மஸ்ஜிதுகளில் இமாமாக இருந்து சில ரொட்டி துண்டுகளுக்காக பிறரின் தயவை எதிர்பார்க்க வேண்டியதாகிவிடும் என்று பயந்து உங்களுடைய பெரிய மகனை அக்கல்வியை விட்டு அகற்றி விடுவீர்களானால் நீங்கள் அவனை நிரந்தரமான துன்பத்தில் அகப்பட வைத்தவர்களாகிவிடுவீர்கள். அத்துடன் நீங்களும் மிக கடினமான விசாரணைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பின் கீழ் உள்ள உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள். பொதுவாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுத்தந்தால் நீங்கள் விசாரணையிலிருந்து விடப்படுவதுடன் அக்குழந்தைகள் உலகில் உயிருடன் வாழும் வரை நல்ல அமல்களும் செய்து உங்களுக்காக துவா செய்தும் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது உங்களுடைய மறுமையின் பதவி உயர்வுக்கு காரணமாகிவிடும்.